பிசினஸ் எப்படி நடக்குது அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா, எனிபடி நோ தட் ஃபார்முலா? ஸ்பாங்கோ சீட்டாசிஸ் உறுப்பினர்களுக்கு தெரியும், மற்றாளர்களுக்காக தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே நிறைய இடத்துக்கு ஸ்பாங்கோங்கிறது SPANCO. இது உலகத்தில் நீங்கள் அட்லாண்டிக்லேருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா கண்ட எந்த கண்டத்தில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் பண்ணாலும், எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் இந்த 4 டெர்மினாலஜி 6 டெர்மினாலஜி சேர்ந்தது வந்து பிஸ்னஸ். இந்த எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சஸ்பெக்ட். வென் யூ ஆர் சீயிங் ஒன் போர்ட் ஆர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ஒரு விசிட்டிங் கார்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு விளம்பரம், ஒரு டிஜிட்டல் விளம்பரம் எதை பார்த்தாலும் அந்த கஸ்டமர் நான் அவர் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் நமக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அவருக்கு எந்த வகையில் தேவைப்படு அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டில் சஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் கால் தட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சஸ்பெக்ட். அவர் எதிர்ப்பிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் ஆவார். இப்போ யூஆர் சீயிங் ஒன் போர்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ இவர் வந்து ஒரு சில்க் சாரீஸ் விற்கிறார் நம்ம சுமார். அவர் ஒரு விஸ்டிகார்டை பார்க்குற பொழுது இல்லை ஒரு ஒரு போர்டை பார்க்குற பொழுது இல்லை ஒரு கல்யாண பத்திரிகை பார்க்குற பொழுது அவருடைய மைண்ட் வந்து இவரோட நம்மளுடைய ப்ராடக்ட் இவருக்கு எந்த அளவில் தேவைப்படும் அப்படிங்கிறத அவருடைய மைண்ட் வந்து சஸ்பெக்ட் பண்ணுது இல்லையா? அதுதான் வந்து தட் இஸ் கால் சஸ்பெக்ட். தென் அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த கார்டை வச்சுட்டு அந்த ஒரு விஸ்டிகார்டை பற்றி அந்த ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு அவர் வந்து என்னென்ன காரணங்கள்னாலும் அவருக்கு இவருடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத தட் இஸ் கால். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கிறேன்னா, நான் ஒரு விஸ்டிங் கார்டு பார்க்குறேன்னா அந்த ப்ராஸ்பெக்ட்னா அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்க வேண்டும், கம்ப்யூட்டர் மூலமாக பிரிண்ட் எடுக்கலாம் இல்லை ஜெராக்ஸ் எடுக்கலாம் இல்லை அவருடைய தொழில் என்ன மாதிரியான தொழில், ரியல் எஸ்டேட்னா அவங்களுக்கு நிறையா வந்து காப்பீஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான சாதகமான அந்த அம்சங்கள் கொண்டு அதை வந்து நம்ம இவரு நீமே பிகம் த கஸ்டமர் ஃபார் தட் இஸ் கால் ப்ராஸ்பெக்ட்ஸ். அந்த ரெண்டாவது டெக்னாலஜி வந்து பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராஸ்பெக்ட்ஸ். ரெண்டாவது வந்து ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ரோச். ஓகே, இதை பார்த்துறோம். ஹவு யூ ஆர் அப்ரோச்சிங் த கஸ்டமர் ஓவர் ஃபோன் அல்லது சென்டிங் மெயில் ஆர் சென்டிங் எஸ்எம்எஸ் ஆர் ரைட்டிங் எ லெட்டர் ஆர் இந்த மாதிரி வந்து வாட் எவர் த இந்த மாதிரி என்ன மீடியாவில் வி ஆர் கோயிங் டு மீட் த கஸ்டமர்ஸ் அல்லது ஹவு யூ ஆர் கான்டெக்ட் ஓவர் டெலஃபோன் அந்த மாதிரி பண்ணுறது தட் இஸ் கால்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ரோச். தென் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெகோசியேட். வென் யூ ஆர் மீட்டிங் த கஸ்டமர் யூ டெல் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் யூ டெல் அபவுட் யுவர் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்ட்ரோடக்ஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். வென் யூ ஆர் மீட்டிங் த கஸ்டமர்ஸ் நோ யூ ஆர் கோயிங் டு மீட் டு ஒரு கஸ்டமர் யூ ஹவ் டு வெரி க்ரூப்ஸ் அண்ட் வெரி ஸ்மால் வெரி ஷார்ட் வே யூ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அதே மாதிரி யூ வாட் அபவுட் யூ வாட் அபவுட் யுவர் கம்பெனி வாட் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் சொல்லிட்டு உங்களுடைய அவருடைய அந்த வருகை அவருக்கு எந்த வகையில் பயன்பட போகுது, ஹவு ஹி வில் பி பெனிஃபிட்டட். அது யார் எந்த ஒரு மனுஷனுமே வந்து நீங்கள் போய் அவர் மீட் பண்ணுறீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா தான் ஹி வில் லிசன் யுவர் வேர்ட்ஸ். ஸோ தட் யூ ஷுட் மேக் த இம்பாக்ட். அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப வந்து கிறிஸ்பாக இருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து யூ ஹவ் டு நெகோசியேட். நெகோசியேஷன்ங்கிறது இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை பற்றி நீங்கள் சொல்வீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன யூஎஸ்பி, வாட் இஸ் த யூஎஸ்பி, எனிபடி நோஸ் த வேலி ஆஃப் யூஎஸ்பி, எனிபடி நோஸ் த வேலி ஆஃப் யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பாயிண்ட். யூனிக் செல்லிங் பாயிண்ட் தட் இஸ் கால். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குது. நம்மளுடைய ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் வேறு யாருக்குமே இல்லாத அட்வான்டேஜ் தட் இஸ் கால் யூனிக் செல்லிங் பாயிண்ட். உங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட் சர்வீஸ் எடுத்தாலும் மற்றவர்கள் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் உங்கள்கிட்ட இருந்தால் தட் இஸ் கால் யூனிக் செல்லிங் பாயிண்ட். மிஸ்டர் சுகுமார், உங்களுடைய சில்க் சாரீஸில் வாட் இஸ் த யூனிக் செல்லிங் பாயிண்ட்? கஸ்டமர் பிளேஸ்க்கே கொண்டு போகும். ஓ தட் ஓகே தட் இஸ் யுவர் சர்வீஸ். ஓகே தட் இஸ் அதை வந்து நார்மலாக வந்து ஒருத்தர் செல்ஃப் சேர் எடுக்கனா யூஎஸ் டு கோட்டு காஞ்சிபுரம் யூஎஸ் டு கோட்டு ஷோரூம் இந்த டிராஃபிக்கில் போய் அவங்க போய் இறங்கி ஏறி முடியாத. ஸோ இங்கே வந்த பிறகு இங்கே சேலை இங்கே வர்ற பொழுது பக்கத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் தட் இஸ் கால்டு ஒன் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி என்ன அதனுடைய சிறப்பு அம்சங்கிறத நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம சொல்கிறது அவருடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் அவங்களுடைய காம்படிஷன் இதில் இருக்கக்கூடிய என்ன வேரண்டி எவ்வளோ நாள் இருக்குது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவங்களோட கலந்து பேசுவது தட் இஸ் கால்டு நெகோசியேஷன். தென் க்ளோசிங். Closing, C stands for closing. Closing na, when you are tell about that, okay, he is agreed to buy the product and service from you. Then, okay, what is the warranty services? Warranty evlo naal irukku, eppadi delivery, mode of delivery, indha mariyana vishayangala vandu enna mudiya pora vishayangal, eppadi vandu evlo naal avanga panna poranga, training eppadi kudukka poranga, indha mariyana vishayangala seyandhadha vandu closing. Then order. Inga na maatkal idhu varaikkum kuda seriya vandruvaanga, idhu varaikkum seriya vandruvaanga. இங்கேயே நிறைய பேர் வந்து தோத்து போயிடுவாங்க. ஆர்டர், ஒரு ஆர்டர்னா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஆர்டர்? காசு கொடுக்கிறது. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஆர்டர்? பிளேஸ் பண்றது. ஓகே, எல்லாமே ஓகே ஆச்சு, நான் வாங்கிக்கிறேன்.
பேமெண்ட் ப்ராப்ளம் வந்து கன்வர்ஷன் முடியுது. எண்ட் ஆஃப் பிசினஸ் எண்ட் ஆஃப் பிசினஸ் கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஒர்க் ஆர்டர் என்ன Either you have to get the PO, purchase order, that is the confirmation, that is the written commitment, then one agreement made between you and the customers. Allahu, you have to get the advance payment. So these are the ways you have to, these are the ways you called order. Inna naa, let illa muchuvaanga. Avu solluva, okay, you come next week and I will give the order. Next week ponna, avu veetla avu party seithu poyiru. Because of our party seithu ponna, adutha maasam vaanga paaru. பார்த்து பேனா மை குத்துனதுனால ஒரு கோடி ரூபா இன்சூரன்ஸ் போச்சுன்னு சொன்னார் இல்லையா ஹரிகரன். அது மாதிரி இந்த இடத்துல வரும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ வி ஹவ் டு க்ளோசிங் தட் ஆர்டர், ஹவு டு வி ஆர் கெட்டிங் த க்ளோசிங் த ஆர்டர்ன்றது, தட் இஸ் அ திங். வி ஹவ் டு கெட் த பிஓ ஆர் வி ஹவ் டு கெட் த டெஸ்டிங் அண்ட் எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க சார்ஜஸ் எப்படி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கெட்டிங் த இறுதி வடிவம் கொடுக்கறது, தட் இஸ் கால்ட் ஆர்டர். இந்த ஆறு ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ் வந்து மேன்,